வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு வந்து மாதிரி வினாக்கள் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்த்துருக்கோம். ஸோ அதில் மூணு பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 வினாக்கள் வந்து பார்த்தாச்சு, கிட்டத்தட்ட 200 வினாக்கள் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 201வது வினாவை வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வினாக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமான வினாக்கள். ஸோ ஃபஸ்ட்டு வினா வந்து பாருங்கள், ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டது? ஸோ எத்தனை இயல்கள்னு பார்த்திங்க அப்படின்னா 9 இயல்களை கொண்டது, சரிங்களா? ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டது. அடுத்து ரெண்டாவது வினா வந்து பாருங்கள், மொழி மரபு என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எழுத்து அதிகாரத்தில் வந்து இந்த மொழி மரபு அப்படிங்கிறது வந்து இடம் பெற்றுள்ளது, சரிங்களா? மொழி மரபு என்னும் இயல் எந்த அதிகாரத்தில் இடம் பெற்றுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா எழுத்து அதிகாரத்தில் மொழி மரபு வந்து இடம் பெற்றுள்ளது. அடுத்து மூணாவது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் ஆயுதத்தை எச்சொல்லால் குறிக்கிறார்னு பார்த்திங்க அப்படின்னா இசைமை சொல்லால் வந்து குறிக்கிறார், சரிங்களா? தொல்காப்பியர் வந்து ஆயுதத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இசைமை சொல்லால் வந்து குறிக்கிறார். அடுத்து நாலாவது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் சூட்டாத சார்பெழுத்து எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா மகர குறுக்கம், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொல்காப்பியம் சூட்டாத சார்பெழுத்து ஆகும், எதுனா மகர குறுக்கம். அடுத்து ஐந்தாவது வினா வந்து பாருங்கள், தனி உருபில்லாத வேற்றுமை எதுன்னு பார்த்திங்கன்னா விழி வேற்றுமை. தனி உருபில்லாத வேற்றுமை வந்து பார்த்திங்க அப்படின்னா விழி வேற்றுமை. அடுத்து ஆறாவது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் வேற்றுமை உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா 8, சரிங்களா? தொல்காப்பியம் குறிப்பிடும் வேற்றுமை உறுப்புகள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா 8. அடுத்து ஏழாவது வினா வந்து பாருங்கள், குறை சொற்குலைவி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா உரிச்சொல், சரிங்களா? குறை சொற்கிழவி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா உரிச்சொல். அடுத்து எட்டாவது வினா வந்து பாருங்கள், உரிச்சொல் அடிப்படையாய் எப்பொருள் பற்றி வராதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பயன் பற்றி வராது, சரிங்களா? உரிச்சொல் அடிப்படையாய் எப்பொருள் பற்றி வராதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பயன் சொல் பற்றி வராது. அடுத்து ஒன்பதாவது வினா வந்து பாருங்கள், வேற்றுமை உறுப்புகளில் இரட்டிப்பதோ சரியை பெறுவதோ இல்லாதது எதுன்னு பார்த்திங்கன்னா விழிமரபு. வேற்றுமை உறுப்புகளில் இரட்டிப்பதோ சரியை பெறுவதோ இல்லாதது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா விழி மரபு. அடுத்து பத்தாவது வினா வந்து பாருங்கள், செறி மொழியிர் செவ்விதிர் கிளந்து என்னும் நூற்பாவில் எவ்விலக்கியமாக மாற்றம் கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா பல்லு, சரிங்களா? செறி மொழியிர் செவ்விதிர் கிளந்து என்னும் நூறுபா எவ்விலக்கியமாக மாற்றம் கொண்டதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பல்லு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிபிடி எக்ஸாமில் டிஸ்பிளேயில் சோகும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் மட்டுமே ஒரு மூணு லைன் பக்கம் வரும், ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனாக மூணு எழுத்தாக இருக்கும். ஸோ நம்ம தெளிவாக படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்து அங்கே கரெக்டாக எடுக்க முடியும், ஓகே? அடுத்து 11வது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் சூட்டிய ஓம்பல் நிலை என்பது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பல்லாண்டு பாடல், சரிங்களா? தொல்காப்பியம் சூட்டிய ஓம்பல் நிலை என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பல்லாண்டு பாடல். அடுத்து 12வது வினா வந்து பாருங்கள், துன்படை நிலை யாய் தொல்காப்பியம் வெளிப்படுத்தியது எதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னுசல் பாடல், சரிங்களா? துன்படை நிலை என்பாய் தொல்காப்பியம் வெளிப்படுத்தியது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா பொன்னுசல் பாடல். அடுத்து 13வது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியர் இசைப்பாடலை எவ்வாறு உரைக்கிறார்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னாத்தின்னு அப்படின்னு உரைக்கிறார், சரிங்களா? தொல்காப்பியர் இசைப்பாடலை எவ்வாறு உரைக்கிறார்னு பார்த்திங்க அப்படின்னா பன்னாத்தின்னு உரைக்கிறார். அடுத்து 14வது வினா வந்து பாருங்கள், புதிய இலக்கிய வகையை குறிப்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா விருந்து, சரிங்களா? புதிய இலக்கிய வகையை குறிப்பது எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா விருந்து. அடுத்து 15வது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் எண்ணிக்கை எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 4, சரிங்களா? தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா 4. என்னென்ன இசைகளாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். ஏன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் எண்ணிக்கை வந்து ஆப்ஷன் கொடுத்து 4, 6, 8, 10 இந்த மாதிரியும் கேட்கலாம். அதுபோக பெயரை குறிப்பிடுக, தொல்காப்பியம் குறிப்பிடும் இசைகளின் பெயரை குறிப்பிடுங்கன்னு கொடுத்து அந்த 4 ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரை கொடுத்துட்டு எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம், சரிங்களா? ஸோ அப்போது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தயாராக இருக்கணும். அடுத்து 6வது வினா வந்து பாருங்கள், திணை என்பதன் பொருள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கம், சரிங்களா? ஒரு திணை இருக்குது அப்படின்னா அந்த திணை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றி குறிக்கும், சரிங்களா? திணை என்பதன் பொருள் வந்து ஒழுக்கம். அடுத்து 17வது வினா வந்து பாருங்கள், புணர்தலும்
புணர்தல் நிமித்தமும் எண்ணிலை இயல்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி. சரி, குறிஞ்சி நிலத்துக்குரியதுதான் பார்த்தீங்க அப்படின்னா புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அதே மாதிரி வயலும் வயல் சார்ந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா மருதம். பாலை என்பது எண்ணியல் இயல்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்லையும் குறிஞ்சியும். சரிங்களா, புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் எண்ணிலை இயல்புன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, வயலும் வயல் சார்ந்த இடமும் பார்த்தீங்க அப்படின்னா மருதம், பாலை என்பது எண்ணிலை இயல்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்லையும் குறிஞ்சியும். சரிங்களா, ஸோ இந்த ஐந்திணைகள் இருக்குல்ல, அதை பற்றி எல்லாமே வந்து பார்த்துச்சுக்கோங்க. தொழில், விலங்குகள், தெய்வம், உணவு முறை, பழக்க வழக்கங்கள், அதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமானது. ஓகே, அடுத்து பாலை என்பது எண்ணிலை இயல்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா முல்லையும் குறிஞ்சியும். அடுத்து 220வது வினா பாருங்க, குறிப்பிட்ட நிலத்தில் காணப்படும் பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருட்கள். சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் வந்து காணப்படக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பொருட்கள். அடுத்து 21வது வினாந்து பாருங்கள், சிறுமையான ஒழுக்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைக்கிளை. சரிங்களா, சிறுமையான ஒழுக்கம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கைக்கிளை. அடுத்து பொருந்தா காமம் என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்திணை. சரிங்களா, பொருந்தா காமம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா பெருந்திணை. அடுத்து 223வது வினா வந்து பாருங்கள், தொல்காப்பியம் குறிப்பிடும் அகத்திணைகள் வந்து மொத்தம் 7 இருக்குது. சரிங்களா, 7 வந்து என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் அகத்திணைகள் வந்து மொத்தம் 7 இருக்குது. அடுத்து 24வது வினா வந்து பாருங்கள், சிறு பொழுதின் பிரிவுகள் எவ்வாறு நாளிகை கால அளவு கொண்டது. ஸோ எவ்வாறு கால அளவு கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 கால அளவு கொண்டது. சரிங்களா, சிறு பொழுதின் பிரிவுகள் எவ்வாறு நாளிகை கால அளவு கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 10. அடுத்து கலவீர் மரபியல் முதலில் வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை புணர். சரிங்களா, இயற்கை புணர் அதாவது கலவியர் மரபியல் முதல் வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை புணர்ச்சி. கலவியர் மரபியல் முதலில் வருவது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை புணர்ச்சி. அடுத்து 226வது வினா வந்து பாருங்கள், இறையானார் கலவியலுக்கு உரை கண்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர். சரிங்களா, இறையானார் கலவியலுக்கு ஒரே கண்டவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர். அடுத்து 227வது வினா வந்து பாருங்கள், வீர சோழியத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தேவனார். எப்போதுமே வந்து இந்த பிஜிடரிபை தமிழ் லட்சம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உரை எழுதியவர், நூலின் ஆசிரியர், எந்த ஊரில் பிறந்தார், அப்புறம் அவருடைய பிறந்த வருடம் என்ன, அவருடைய புனைப்பெயர்கள் என்னென்ன இருக்குது, அப்புறம் அவர் பிறந்த வருடம், ப்ளஸ்ஸு அவர் எக்ஸ்ட்ரா வந்து பத்மஸ்ரீ அவார்டு, இந்த மாதிரி பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி வினாக்கள்லாம் வந்து நம்ம தேர்வில் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா, இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஒரு வினா. சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துச்சுக்கோங்க. அடுத்து 28வது வினா வந்து பாருங்கள், நன்னூலுக்கு உரை வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலைநாதர். சரிங்களா, நன்னூலுக்கு உரை வகுத்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மயிலைநாதர். அடுத்து 29வது வினா வந்து பாருங்கள், மருதத்தினைக்குரிய உரிப்பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊடல். சரிங்களா, மருதத்தினைக்குரிய உரிப்பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஊடல். அடுத்து 30வது வினா வந்து பாருங்கள், நூல் வகையினை முறைப்படுத்தி குறிப்பிடுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். சரிங்களா, நூல் வகையினை முறைப்படுத்தி குறிப்பிடுக, முதல் நூல், வழி நூல், சார்பு நூல். ஸோ இது வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷனில் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்போ ஆப்ஷன் ஏயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நூல், வழி நூல், சார்பு நூல் இருக்கும். ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் சியில் வேறு ஆப்ஷன், ஆப்ஷன் டியில் வந்து வேறு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா முதல் நூல், வழி நூல், சார்பு நூல்னு எடுத்துருவீங்க. அப்படியும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் நூல் இருக்கும், ஆப்ஷன் பியில் வந்து பார்த்தீங்கன்னா வழி நூல், ஆப்ஷன் டி சியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்பு நூல், ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கன்ற மூன்றுமே சரி, இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ஆன்சரை படிச்சிருந்தால் மட்டும்தான் வந்து கொஸ்டினுக்கு தவறான ஆன்சர் எடுக்காமல் சரியான ஆன்சர் வந்து எடுக்க முடியும். ஓகே, அடுத்து 31வது வினா வந்து பாருங்கள், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2001 இருந்து 2019 வரைக்குமே வந்து ஒரு ரிபீட்டட் கொஸ்டின், இதை வந்து நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரிங்களா, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் வந்து கால்டுவெல். அடுத்து 32வது வினா வந்து பாருங்கள், யாப்பரும் கால காரிகை எத்தனை இயல்களால் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. யாப்பரும் கால காரிகை எத்தனை இயல்களால் கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3. அடுத்து 33வது வினா வந்து பாருங்கள், தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர். சரிங்களா, வீரமாமுனிவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுவார். அடுத்து 34வது வினா வந்து பாருங்கள், இடைச்சங்க காலத்தில் இருந்த இலக்கண நூலின் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். சரிங்களா,
இடைச்சங்க காலத்தில் இருந்த இலக்கண நூலின் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து 35வது வினா வந்து பாருங்கள், தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்த வெளிநாட்டார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் தான். சரிங்களா, தமிழில் எழுத்து சீர்திருத்தம் செய்த வெளிநாட்டார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரமாமுனிவர் தான். அடுத்து 36வது வினா வந்து பாருங்கள், இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4. அது என்னென்ன மொழி குடும்பம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல எழுதுங்க. ஓகே, அடுத்து 37வது வினா வந்து பாருங்கள், வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொன்னூல் விளக்கம். சரிங்களா, வீரமாமுனிவர் இயற்றிய இலக்கண நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தொன்னூல் விளக்கம். அடுத்து 38வது வினா வந்து பாருங்கள், குறிஞ்சி திட்டு என்பது ஒரு செய்யுள் இலக்கணம். சரிங்களா, குறிஞ்சி திட்டு என்பது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செய்யுள் இலக்கணம். அடுத்து 39வது வினா வந்து பாருங்கள், சொல்லின் முதலிலும் இதில் இறுதியிலும் நின்று வினாவாகும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினாவாகும் எழுத்து எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. சரிங்களா, அடுத்து 40வது வினா வந்து பாருங்கள், திருமாலின் பஞ்சசாண்யம் என்றும் சங்கின் ஆதாரமாக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். திருமாலின் பஞ்சசாண்யம் என்னும் சங்கின் ஆதாரமாக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கை ஆழ்வார். அடுத்து 41வது வினா வந்து பாருங்கள், ஒதிமூது போதாது அதாவது ஓதிமூது போதாது என்னும் தொடரில் ஓதி என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைக்குறை. சரிங்களா, ஓதி முது போதாது என்னும் தொடரில் ஓதி என்பது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இடைக்குறை. அடுத்து 42வது வினா வந்து பாருங்கள், காவிய தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலின் மொழிபெயர்ப்பு என்னூல்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். சரிங்களா, காவிய தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலின் மொழிபெயர்ப்பு என்னூல்னு பார்த்தீங்க அப்படின்னா தண்டி அலங்காரம். அடுத்து 43வது வினா வந்து பாருங்கள், சம்பிரதாயம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயம். சம்பிரதாயம் என்னும் சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாயம். அடுத்து 44வது வினா வந்து பாருங்கள், பனை அட்டு எவ்வாறு புணருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பானாட்டு. சரிங்களா, பனை அட்டு எவ்வாறு புணருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பானாட்டு. அடுத்து 45வது வினா வந்து பாருங்கள், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வெளிவந்த ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1856. ஸோ 1856 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் வந்து வெளிவந்திருக்கும். சரிங்களா, இதுவும் வந்து ஒரு ரிப்பீட்டடான கொஸ்டின்னு, இதையும் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ காம்படிக் செம பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர் கொடுத்து கொஸ்டின் கேட்குறது எல்லாமே வந்து மிக மிக முக்கியமான வினாக்கள். அடுத்து 46வது வினா வந்து பாருங்கள், ஆசிய ஜோதியில் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா புத்தர். சரிங்களா, ஆசிய ஜோதியில் குறிக்கப்படும் சான்றோர் யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா புத்தர். அடுத்து 47வது வினா வந்து பாருங்கள், சிவனை குறிக்கும் முக்கண்ணன் என்றும் பெயர் என்னும் பெயர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா காரணப்பெயர். சிவனை குறிக்கும் முக்கண்ணன் என்றும் பெயர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரணப்பெயர். அடுத்து 48வது வினா வந்து பாருங்கள், சிந்தடி என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முச்சீரடி. சரிங்களா, சிந்தடி என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முச்சீரடி. அடுத்து 49வது வினா வந்து பாருங்கள், திவாகாரம் என்பது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிகாண்டு. சரிங்களா, திவாகாரம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா நிகாண்டு. அடுத்து 50வது வினா வந்து பாருங்கள், உவாமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா உருவக அணி. சரிங்களா, உவாமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டேன் அது என்ன அணின்னு பார்த்தீங்கன்னா உருவக அணி. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாமுக்கு உதவக்கூடிய வகையில் மிக முக்கியமான 50 வினாக்கள் பார்த்துருக்கோம். இதில் வரக்கூடிய வினாக்கள்லையோ இல்லைனா விடைகள்லையோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் எழுதி உங்களுடைய சந்தேகத்தை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பு ப்ளஸ்ஸு பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் அண்ட் மெட்டீரியல் ஆடியோ வீடியோ கிளாஸ் எல்லாமே வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் பிஜிடிஆர்பி டெலிகிராம் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கேன். அது மூலமாக நம்முடைய எஜுகேஷன் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ தொகுப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து பயன்படுத்தும். அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து மிக முக்கியமான 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வேணும் அப்படின்னா நம்முடைய எஜுகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உடைய பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.